ஒரு சந்தேகத்தையும் கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் திரு நிபாயர் அவர்களை நேர்காணல் செய்கிற போது அவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே இப்போ இந்த கடைசி 3-4 வருடங்களுக்குள்ளே 3 பாதீடுகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பாதீடுகளில் என்ன குறை என்று கேட்கிற நேரம், பாதீடுகளில் குறை சொல்வதை காட்டிலும் கட்சி பேதங்களின் காரணமாக தோற்கடிக்கப்பட்டது தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு பயணம் இந்த மாநகராட்சிக்குள்ளே ஆரோக்கியமானதாக இருக்குமா? அதாவது சாதாரண ஒரு அரசியல் சூழ்நிலையில் இது நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். ஒரு பேரழிவுக்கு பின்னர் ஒரு நகரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டிய நிலையிலே தென்னிலங்கையில் இருக்கின்ற மாநகர மன்றங்கள் வேகமாக விருத்தி அடைந்து கொண்டு போகின்ற காலகட்டத்திலே தமிழருடைய முக்கிய மூளை மையமான யாழ் மாநகர சபையை நிர்வகிப்பதிலே நாங்கள் வேறுபட்டு நிற்க வேண்டும். ஒரு மேயர் என்றவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதை விட தன்னுடைய நிர்வாகத்துக்குரிய உறுப்பினர்களை தன்னுடைய படகிலே ஏற்றிச் செல்பவராக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், என்னுடைய ஊடகத்துறை அனுபவமுடாக நான் கண்ட பட்டறிவு, எந்த மேயருமே தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை கூட தன்னுடைய படகிலே ஏற்றிச் செல்பவர்களாக தெரியவில்லை. எந்த முக்கியமான விடயம் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி என்பது எங்களுடைய யாழ் மாநகர சபை முறைமையிலே இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. சின்ன சின்ன பல விடயங்களை சொல்லலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களால் 8.5 கோடி ரூபாவுக்கு ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அது அங்கத்தவர்களுக்கு தெரியவில்லை. ஜப்பான் 3 வாகனங்களை அனுப்புவதற்கு பெருந்தொகை பணத்தை தருகின்றது என்றால் ஆரம்பத்திலிருந்து அந்த விடயம் அங்கத்தினர்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. 3வது விடயம் அதுபோல் பல. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ அந்த முடிவுகளை சுயேட்சையாக எடுக்கிற தன்மை வந்து மேயருக்கு இருக்கா? இல்லை, மேயருக்கு இருக்கா இல்லையான்றதுக்கு முதல் அது எடுப்பதன் மூலம் கொண்டு நடத்தலாமா? அவர் தரி 23 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு இருக்கிற மேயரால் கூட அதை செய்யலாம்னு வைப்போமே, அது செய்ய முடியும். அது வெளியில் இருந்து ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து பணத்தை பெற்று ஆரிய குலத்தை அபிவிருத்தி செய்கிற திட்டம் கூட நினைக்கல எல்லா உறுப்பினர்களோடையும் கலந்து ஆலோசனை செய்யப்பட்ட இல்லை. உண்மையாக அந்த திட்டம் செய்யப்படுறேண்டா, அந்த திட்டத்துக்குரிய செலவின மதிப்பீடு செய்ய வேண்டியது முனிசிபாலிட்டி டெக்னிக்கல் கமிட்டி 2 பேர் செய்து போட்டு கொண்டு வந்து டெக்னிக்கல் கமிட்டி செய்கிறேண்டா, மாநகர சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் மூலம் டெக்னிக்கல் கமிட்டியை ஈடுபடுத்தி அதை மதிப்பீடு செய்து. அப்போ அந்த அப்படியான பங்களிப்புகள் இல்லை. திடீரென்று ஒரு நாள் வந்து நாளை தோங்குறோம் நாளடைக்கு முடிக்கிறோம். இது தனிநபர்களுக்கு முடிசூடுற ஒரு கட்டமைப்பாக இருந்தால் நீங்கள் அபிவிருத்தி அடைய மாட்டீங்களே. ஏனென்றால் இந்த விடயத்தில் வெறுமனே மாநகரம் மாத்திரம் சம்மந்தப்படவில்லை. இப்போ யாழ் மாநகர சபை யுத்தத்துக்கு பின்னர் அபிவிருத்தி செய்த வேண்டும் என்றால் முக்கியமான 2 தரப்புகளிலிருந்து நாங்கள் நிதியை கொண்டு வரணும். 1, வெளிநாடுகள்ன்ற ராஜதந்திர தரப்புகள். 2வது, எங்களுடைய வலிமையான புகலிடம் போலிட தமிழர்கள், அவர்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணத்துக்கு உதவுவார்கள். இங்கேருந்து லண்டனுக்கு போய் அல்லது கனடாவுக்கு போய் 2 நகரங்களுக்கு இடையில் ஒப்பந்தம் பண்ணி பேர் சேர்த்து படம் போடுறதில் அர்த்தம் இல்லை. அதையும் தாண்டி அது செயலாக்கப்படும். அது செயலாக்க நீங்கள் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிற தரப்புகளோடு ராஜதந்திர ரீதியில் அலுவலக ரீதியில் அரசியல் ரீதியில் தொடர்பாடுகள். அதுக்காக நீங்கள் அரசியல் உங்களுடைய கட்சியினுடைய அரசியல் தரப்பை விட்டு கொடுக்க முடியலை. நீங்கள் ஜனாதிபதி மட்டத்தில், நிதி மந்திரி மட்டத்தில், உள்ளூராட்சி அமைச்சர் மட்டத்தில், அந்த அமைச்சர்களுடைய செயலாளர்கள் மட்டத்தில் ஊடாட்டம் செய்ய வேணும். அது நான் நினைக்கிறேன் அரவாசி விஷயம். அரவாசி அரசியலுக்கும் அரவாசி அதற்கும் செய்ய வேணும். அதை நீங்கள் வைத்திருந்தால்தான் இந்த வெளிநாட்டு தரப்புகளோட போலிட தரப்புகளோடு நீங்கள் இருந்து நிதியை கொண்டு வர முடியும். எங்களுக்கு தெரியும், மாகாண சபையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வெளிநாட்டில் நிதி எடுத்தார், ஆனால் கொண்டு வர முடியலை. ஏனென்றால் ரெண்டையும் செய்யணும். நீங்கள் அரசியல் ரீதியிலையும் விடயங்களை கையாள வேண்டும், தென்னிலங்கையை திருப்திப்படுத்த வேண்டும், தென்னிலங்கையை கொண்டு வரும். உங்களோட நோக்கம் நகரத்தை அபிவிருத்தி செய்வது, அதன் மூலம் நாடும் முன்னேறும் என்ற நம்பிக்கையை தென்னிலங்கைக்கு ஏற்படுத்த வேண்டும். அப்போ அந்த மேயர் பதவி என்றது வெறுமென உள்ளூராட்சி உள்ளூர் மட்ட அபிவிருத்தி பற்றியதானதாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் தேசிய மட்டத்திலேயும் சர்வதேச மட்டத்திலேயும் அவர் செயற்பட வேண்டியும். அதில் அரசியல் செய்யலாது. தேசிய மட்டத்தில் சர்வதேச மட்டத்தில் அரசியல் செய்வது ஒரு நகரசபை மாநகர மேயருக்குரிய பணி அல்ல. மாநகர மேயருக்குரிய பணி எல்லா தரப்புகளையும் ஒன்றிணைத்து அவர்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. அதற்கு நான் நினைக்கிறேன் எல்லா தரப்புகளோடையும் நீங்கள் ஊடாட வேண்டும். அதற்கான நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். அதற்கான ஒரு வலிமையான பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும்.
உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு அதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இப்போ நான் நினைக்கிறேன், அந்த ஜப்பான் உதவின வாகனத்துக்கு ஒரு விசேட அனுமதி பெற வேண்டும். அதை இருந்த மேயர் அமைச்சர் டக்ல தேவானந்தாக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு தன் வேலை முடிஞ்சதுன்னா மேயர் பதவியில் இருக்கிறவரை கொண்டே கொடுத்து கையெழுத்து வேண்டும். அதற்கு உங்களுக்கு தேவை என்னென்றால் ராஜதந்திர தொடர்புகள், அரசியல்வாதிகள தொடர்புகள், அரசியல் தலைமைகள தொடர்புகள். நீங்கள் தேசியத்தை பிரதிபலிக்கிறவராக இருக்கலாம், அது கட்சியினுடைய வேலை. அதற்கு அப்பால அந்த இடத்தின் அபிவிருத்தியை செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தரப்புகளோடு தொடர்பு இருக்கணும். அந்த தரப்புகள்ட்டு நீங்கள் உங்களோட நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்கணும். தெரியுதானே? அப்போ அதை அரசு கட்சியினுடைய தேசிய அரசியல் நிலைப்பாட்டை இனப்பிரச்சனையை செய்கிறதை அவர்கள் செய்வார்கள். நீங்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்வதற்கான உங்கள் தகுதி நிலையே பண்ணணும்.